வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேல்யூ எஜுகேஷன். ஸோ ஃப்ரம் பார்டர் பெர்ஸ்பெக்டிவ், ஏம் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்றது ஃபண்டமெண்டலாக க்வெஸ்சன் பண்ணுறாங்க எஜுகேஷன்லேயே. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவரை பர்சனல் லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ண, லைஃப் அண்ட் ஒர்க்கில் வந்து எப்படி ஃபேர் பண்ணு. சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஜுகேஷன் டு ப்ரிப்பேர் டு யூட் கான்ட்ரிபியூட் டு தி சொசைட்டி அண்ட் நேஷனல் அஸ்வஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தேவைப்படுது. ஸோ கீ டெவலப்மெண்ட் இன் வேல்யூ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 1952-1953 வந்து கண்டிப்பாக வந்து கேரக்டர் பில்டிங் வந்து டிஃபைனிங் கோல் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இதை கொண்டு வராங்க. ஸோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்றது 1962 என்னது, இஃப் யூ எக்ஸ்க்ளூட் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன் வி குட் அன்ச்சூர் அவர் ஹோல் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் 1964-1966 என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷனல் நேஷனல் டெவலப்மெண்ட் அக்ரிங் ஸ்ரீ பக்ஷா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1950 ரெக்கமெண்டேஷன் டைரக்ட் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1 or 2 பீரியட்ஸ் வந்து எவ்ரி வீக் இருக்கணும், ஸ்கூல் டைம் டேபிளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்பிஏ 1986 பார்த்தீங்க அப்படின்னா, அட்வொகேட்டட் டேர்னிங் எஜுகேஷன் இன்டு ஃபோர்ஸ்ஃபுல் டூல் ஆர் கல்டிவேட்டிங் ஷோல் மாஸ்டர் வேல்யூஸ். ஸோ எஜுகேஷன் ஸ் பி ஃபாஸ்டர் யூனிவர்சல் அண்ட் எட்டர்னல் வேல்யூஸ் அண்ட் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த அவர் பீப்புள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன்றது கல்டிவேஷன் ஆஃப் சொசைட்டி வேல்யூஸு, ஸோ இதெல்லாமே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என் ப்ரோக்ராம்ஸ் வந்து 1985-86 கொண்டு வராங்க. ஸோ இதோட வந்து என்பிஇ ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 86 பிளான் பண்ணால் கூட இது என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைடு டு இன்டகிரேட் வேரியஸ் காம்பனண்ட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் லைக் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து இன்க்ளூட் பண்ணி செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் எப்படிலாம் அதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆக்ஷன் பிளானாக எடுக்கிறாங்க. அடுத்து சவான்ஸ் கமிட்டி ரிப்போர்ட் 1999 என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொவைடட் டு இம்ட்யூஸ் டு ரெசியூம் ஒர்க் ஆஃப் வேல்யூ ஓரியன்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி வந்து கொண்டு வராங்க. அடுத்து நேஷனல் சர்க்குலம் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், ஸோ அட்வான்ஸ் பிளானிங் ஆஃப் இன்டகிரேட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இன் தி கரிக்குலம்லேயே கொண்டு வரணும் அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கொண்டு வராங்க. அடுத்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஆர்டிகுலர்ஸ் நீ அஃபார்ம் தி கமிட்மெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ஆஃப் ஈக்குவல் அட்வான்ஸ் டைவர்சிபிட்டி அண்ட் மியூச்சுவல் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ப்ரொமோட் வேல்யூஸ் ஆஃப் ஃபாஸ்டர் பீஸ் ஹியூமனன்ஸ் டாலரன்ஸ் அண்ட் மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. ஸோ NCVF அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2005 பர்டிகுலர்லி எம்பசிஸ் ஆன் எஜுகேஷன் ஃபார் பீஸ் ஒன் ஆஃப் த நேஷனல் அண்ட் குளோபல் கன்சர்ன் அப்படின்னு ஒரு மெயினான கான்செப்டில் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ மெயின் இஷ்யூஸ் பிகைண்ட் த நீட் ஃபார் இம்பார்ட்டிங் வேல்யூ எஜுகேஷன், இதில் இருக்க இஷ்யூஸ் என்ன, மெயின் இஷ்யூ என்ன, அப்படி எதுக்காக இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷன் வைசஸ் மாடர்னிட்டி. ஸோ டெவலப்பிங் சொசைட்டின் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் அப்ரோச்சில் எல்லாமே போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூத் லேர்னர்ஸ் வந்து அவங்களோட ஆட்டிடியூட்ஸை பொறுத்த வரைக்கும், நம்மளோட ட்ரெடிஷன் என்ன மாதிரி மைண்ட் செட், நம்மளோட கல்ச்சர் என்ன இப்படின்ற அந்த டாலரன்ஸ் லைக் ஹார்மோனி டிஸோபீடியன் டிஸ்னோனஸ் கலெக்டிவிட்டி செல்ஃப் எஸ்டிமினேஷன் செல்ஃப் டெஃபினேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படின்றத சொல்லிக் கொடுக்குறக்காக தான் இது மெயின். ஸோ குளோபலைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா, ஓம்னி ரெப்ரசன்ட் தி கல்ச்சர் சொசைட்டி ஹாவ் பிகம் லெஸ் மோனோகல்ச்சர் கன்சிக்வெட்லி ப்யூர் கல்ச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் வி லிவ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மல்டிபிள் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆர் டெவலப்பிங் சச் வே தர் இஸ் நோ லாங்கர் பாசிபிள் திங் அடாப்டிங் ஹோமோஜினியஸ் என்விரான்மெண்ட். ஸோ குளோபலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் சொசைட்டிலேருந்து இருக்கிறனால நம்ம ஒரு காமன் கல்ச்சர் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நோ மோர் ஹோமோஜினியஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக. டைவர்சிட்டி இந்தியாவே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்டிலிங்குவல் மல்டி லாங்குவேஜல் மல்டிகுலோசியஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் சொசைட்டி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புள் பேசுகிறவங்க, இப்போ நம்ம ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் தமிழ் பேசுவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னட பேசுகிறாங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கிறாங்க. தென் இன்க்ளூசிவிட்டி ஹெல்த் ஹேப்பிங் சொசைட்டி அப்படி மெம்பர்ஸ் அப்படின்றது என்ன, டு நாட் ஃபீட் த எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் தி ப்ராசஸ் ஆஃப் சொசைட்டி பிகாஸ் ஆஃப் கலர் கல்ச்சர் கேஸ்ட் ரிலீஜன் ஜெண்டர், யாரையும் ஒதுக்கி வச்சிருக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும்ன்றதும் எல்லா மெம்பர்ஸும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. என்வரான்மெண்ட், ஸோ மேக்கிங் எ சில்ட்ரன் சென்சிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட், நம்ம என்விரான்மெண்ட் இப்படி தான் இருக்குது, இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், லைக் ஓசோன் லேயர் குளோபல் வார்மிங் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் டிஃபாரஸ்டேஷன் சாயில் இரிகேஷன் இந்த மாதிரி ஹியூமனிட்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை என்விரான்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது சில்ட்ரன்ஸ்டர்னே சொல்லும் போது அவங்க ஈஸியாக வந்து அவங்க க்ரோ ஆகும்போது கண்ட்ரியை பற்றி இன்னும் அவங்களால ஈஸியாக கேர் பண்ணிக்க முடியும். தென் எக்ஸ்பிளாய்டிங் தி வேர்ல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இட் இஸ் கிளியர் ஃபார் டிகேட்ஸ் ஆர் கோயிங் த்ரூ கிரேட்டர் எக்ஸ்பான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைல் ஸ்டில் வி ஆர் கோப் வித் ப்ரெசன்ட் சேலஞ்ச் ஆஃப் நியூ டெக்னாலஜி மெனி குட் அண்ட் பேட் இன்டென்ஸ் கான்சியஸ் ஹின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் அண்ட் வேலை அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ். இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜி கற்றுக்கிறோம், சயின்ஸான விஷயத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பட் என்னென்னா அந்த ஹியூமன் பேசிக் வேல்யூஸ் இருக்குல்லையா, மாரல் அண்ட் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காது. த மாஸ் அண்ட் சோசியல் மீடியா, ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு விஷயம் மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் ஆஸ்பெக்ட் ஆஃப் கம்பெனி சொசைட்டி என்னென்னா, மாஸ் மீடியா இன் டு டே டு லைஃப்
இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் லைக் வாட்ஸ்அப்பு இந்த எந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ஈஸியாக டெலிபரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து சொசைட்டி லெவல் வேல்யூஸை வந்து கீப் அப் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். தென் கீ ட்ரெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஜென்ரல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸில் அக்கௌண்ட் ஃபார் மெஜாரிட்டி 86% ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்ஸ் வந்து. இன்ஜினியரிங்கில் வந்து இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த் அண்ட் பொசிஷன் ஆஃப் மோஸ்ட் ஹை ப்ரோசஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதே மாதிரி டிகிரி கிராண்டிங் கோர்சஸ் ஹவ் சீன் அ கிரேட்டர் என்ரோல்மெண்ட் வித் கிரேட்டர் ரிகார்ட் டு டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட். ஹவவர் ரிலேட்டிவ் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஹஸ் டிக்ளைன்ட் அஸ் கம்பேர்ட் டு என்ரோல்மெண்ட் அண்டர் கிராஜுவேட் ப்ரோசஸ். ஸோ என்ன தான் வந்து டிப்ளமோ இதில் கூடனா கூட யூஜி ப்ரோக்ராமாக கூட பிஜி ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணாலும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேர் ஆஃப் அன்எய்டட் ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கண்ட்ரி ஹஸ் க்ரோன் சிக்னிஃபிகன்ட் லாஸ்ட் இயர்ஸ். த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்எய்டட் ப்ரைவேட் எஜுகேஷன் ஹஸ் இன்க்ரீஸ் கன்சிடரபிளி. கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸை காட்டிலும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோட க்ரோத் வந்து கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது. தேர் ஹஸ் பின் ரேபிட் க்ரோத் இன் நம்பர் ஆஃப் ப்ரொஃபஷனல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வித் க்ரோத் ஆஃப் ரிஃப்ளெக்டட் டாமினன்ட் ஷேர் ஆஃப் அன்எய்டட் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா டாமினன்ட் ஷோர் எங்கே ப்ரைவேட் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன்லேயும் ப்ரைவேட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் ஆஷி. ஸோ ஆஷி அப்படின்றது பார்த்திங்கன்னா 2010-2011 ரெஃபரன்ஸ் டேட்டா ஃபில்லிங் அ டேட்டா கேப்சர் ஆஃப் ஃபார்மேட் DCF 13th September academic year robust of database assesses of correct picture of higher education of the country. ஒவ்வொரு வருஷமும் இதை கொள்கிறாங்க. இது என்ன டீச்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மேட் டிஃப் வாஸ் ஆடட் த ஃபஸ்ட் டைம் இன் 2016-17. இந்த சர்வே ஹாஸ் பீன் கண்டக்டட் ஆஃப் ஆனுவல் பேஸ். ஒவ்வொரு வருஷமும் இ வருஷனாக டிசிஎஃப்ல பண்ணுவாங்க. இது டிஏஎஃப் டீச்சர் இன்ஃபர்மேஷன் ஃபார்மேட் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் கலெக்டிங்கில் யூனிவர்சிட்டிஸ் காலேஜ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆஸ்கி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது asci.gov.in. ஒவ்வொரு காலேஜும் இந்த ஆஸ்கி போர்ட்டல் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த காலேஜுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இட் வில் கம் வித் அ நம்பர். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு நியூ கோர்சஸ்க்கு போகிறீங்க இல்லை பெர்மனண்ட் அப்ளிகேஷன் போனீங்கன்னா இந்த பேசிக் இந்த ஆஷி கோர்சஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஸோ கிரியேஷன் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் ரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றத ஆஷி. நோ டைம் லாக் கம்ப்ளீட் ரிலையபிள் அண்ட் இந்த எஜுகேஷன் இண்டிகேட்டர் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஜிஏஆர் ஜிபிடி பிடிஆர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கேட்டுருப்பாங்க. அதேமாதிரி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் பொசிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பசிசிலி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் எக்ஸெட்ரா. ஆசிஆர் யூஸ்ஃபுல் மேக்கிங் இன்ஃபார்ம் டிசிஷன் பாலிசி மேக்கர்ஸ் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆன் எஜுகேஷன் செக்டாரில் இருக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஆசி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லைக் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் இந்த கோர்ஸ் எப்படி பண்ணலாம் இல்லை இந்த கோர்ஸில் இது இதில் இருக்குது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த ஆசி கோட் வந்து ரொம்ப ரொம்ப கீ இண்டிகேட்டராக இப்போ யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பாலிசிஸில். தென் கீ இஷ்யூ இன் ஃபேஸிங் செப்பரேட் ஹையர் எஜுகேஷன் இந்தியா. ஸோ நேஷனல் பாலிசி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் விஷன் ஆஃப் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோத்தாரி கமிஷன் வச்சு நேஷனல் பாலிசி செட்டப் ஃபைவ் மெயின் கோல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்சஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் ஈக்குவலாக புவர் ஆஃப் த சொசைட்டி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. குவாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரிலவன்ஸ் எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டதாக வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் மோரல்ஸ் யூத் அவங்க வேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனாக இருக்கணும். ஸோ அஸ் பர் யூஜிசி கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1:30 அப்படின்றதான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோவாக இருக்கணும். அதேமாதிரி ஹவவர் இன் சம் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100:1 அப்படின்னு வச்சுருக்காங்க. டிபெண்டிங் அப்போ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்ட் இந்தியன் இஜி ஹேஸ் அ குளோபல் டிஸ்டிங்ஷன். இந்தியா ஹேஸ் நோ இந்தியன் இன்ஸ்டியூஷன் இன் வேர்ல்ட் டாப் 200. என்ன தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஏதாவது லார்ஜஸ்ட் ஹையர் எஜுகேஷன் சொன்னால் கூட இந்தியாவில் இருக்க டாப் 200 இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ஸும் கிடையாது. ஸோ நியூ கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியான் Global Incentive for Academic Network, GIAN, அப்படின்றது என்னது The pool of scientists and entrepreneurs and internationally to encourage and engage the higher institution in India, augment the country's economic resources, aggregate phase of quality reform, India's scientific technology capital of global excellence. அப்படின்ற இந்த ஏரியாக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொலாபரேஷன் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸோடு பண்ணுறாங்க. தென் SAM VAV, that is Skill Assessment of Matrix for Vocational Advance for Youth, SAMVA அப்படின்னு சொல்கிறாங்க. A credit framework is the now allows the vertical and lateral mobility of vocational education system between current education system. This framework is seamless integration policy of academic knowledge and practical professional skills. Profit vocational skills. Efforts lies improve the employability of student educated youth. ஸோ எம்ப்ளாயபிலிட்டியோட அடிஷனலாக இந்த வொக்கேஷனல் ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறது மூலமாக அவங்க என்ன எடிடிக்கு எம்ப்ளாயபிளாக இருக்கிறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் கனெக்ட்
த நேஷ்னல் மிஷன் எஜுகேஷன் பாலிசியை பார்த்திங்க அப்படின்னா என்எம்ஐசி 18 சொல்லுவாங்க, நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இல்லை ஐசிடின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஐசிங் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இதோட மேஜர் காம்போனன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேஷன், ப்ரொவைட் கனெக்டிவிட்டி ப்ரொவிஷன் ஆஃப் அக்சஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன் அண்டர் லேண்டர் அண்டர் என்எம்இஐசிடி, கனெக்ட் அப் 419 யூனிவர்சிட்டிஸ், 25,000 காலேஜஸ் பாலிடெக்னிக்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஹஸ் பீன் ப்ரொவைடட். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்எம்சிடி கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் இ லைப்ரரி, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி என்டிஐன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி. இதை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நாலேஜ் ஆஃப் ப்ரொவைட் டிஜிட்டல் அக்சஸ் சோர்சஸ் வந்து அசஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. லைக் இ கண்டென்ட், வேரியேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், லாங்குவேஜஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த இ நேஷ்னல் இ லைப்ரரி கீழே கொடுக்குறாங்க. தென் என்ஐஆர்எஃப் ஃப்ரேம் ஒர்க், நேஷ்னல் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க். இந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் செக்ரட்டரி ஹி வாஸ் கன்ஸ்டியூட் ரேங்கிங் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் டேர் அண்ட் குவாரல் சிம்டம்ஸ் கியூஎஸ் ரேங்கிங் ஏஜென்சிஸ் வந்து வேரியஸ் ரேங்கிங் பேராமீட்டர்ஸ் அச்சப் பண்ணாங்க. எம்எச்ஆர்டி அண்ட் எம்எச்ஹெச்ஏ கொலாபரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் விசா ரெக்யர்மெண்ட்ஸ் விச் எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் அ நம்பர் ஆஃப் ஃபாரின் ஃபேக்கல்டி, திஸ் ஹெல்ப்ஸ் டு இன்டர்நேஷனல் பேராமீட்டர் ஆஃப் வேரியர் ரேங்கிங் சிஸ்டம்ஸ். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா மேண்டேட்டரி அக்ரிடேஷன். ஸோ நேஷ்னல் அக்ரிடேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் ப்ராஜெக்ட் டு ப்ரொப்போஸ் எம்எச்ஆர்டி அண்டர் ராஜ்யசபா உச்ச சக்ஷா அபியான் ரூசா அப்படின்றது கேளியும். அடுத்து மேஜர் ஃபியூஷன் நேஷனல் குவாலிட்டி ரிசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா NQRI அண்ட் அவேர். இது என்ன பார்த்தீங்கன்னா பில்டிங் பாப்புலரைசேஷன் ப்ரொமோஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் அஷூரன்ஸ் ஆஃப் மேர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், பில்டிங் கொலேஜன் ஆஃப் அக்சரஸ் அண்ட் குவாலிட்டி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ இதெல்லாமே இவங்களோட மெயின் இனிஷியேட்டிவாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுரல் ஆஃப் ஒகேஷனல் ஸ்டடீஸ் யூஜிசி. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிவாக் அப்படின்றது மல்டிபிள் டிப்ளமோ அண்ட் அட்வான்ஸ் டிப்ளமோ வந்து நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது கீழே கொண்டு வராங்க NSQF. இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி டு யூத், எம்ப்ளாயபிளாக இருக்கிறது, டு மெயின்டைன் தி காம்படிட்டிவ்னஸ் த்ரூ ப்ரொவிஷன் ஆஃப் மல்டி என்டில் மல்டி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டு ஃபில்ஃபில் த கேப் பிட்வீன் எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாயபிள், எஜுகேட் ஆனவங்களுக்கு எம்ப்ளாய் ஆனவங்களுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது, ட்ராப் அவுட் த ரேட் ஆஃப் செகண்டரி லெவல் ட்ராப் அவுட்ஸை வந்து குறைக்கிறது. கரண்ட்லி 2025 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் 25 ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் தி ஸ்கீம், 2035 25 ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி எஜுகேஷன் செக்டர் ஆஃப் ஸ்கில்ஸ் கவுன்சில், தி எஜுகேஷன் செக்டர் ஆஃப் ஸ்கில்ஸ் கவுன்சில் செக்டர் 2014 ஜாப்ஸ் அதர் தன் அகடமிக் ஃபேக்கல்டிஸ் அண்ட் டீச்சிங் குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குஷல் கேந்திரா, 100 டீன் தயால் உப்பையாத சென்டர்ஸ் ஃபார் அக்னாலஜிங் கான்சிகரஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹியூமன் லைக்லிஹுட், குஷால் அப்படின்றது அந்த ஸ்கீம் கீழே வந்து செட்டப் பண்ணுறாங்க. இந்த தீஸ் கேந்திராஸ் வில் ஃபார்மேட் கோர்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் இந்த மைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் நீட் என்ன, இன்ஸ்ட்ருமெண்டல் டிசைன், கரிக்குலம் டிசைன், ஸ்கில் டெவலப்மெண்ட், பெடகாகி, அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டி இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், இதெல்லாமே இவங்க வந்து மோட்டோவை வச்சு பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உனத் பகத் அபியான் அப்படின்றது ஐஐடி ஐஎஸ்இஆர் என்ஐடி அப்படின்றதில் இவங்க அடாப்ட் ஒரு குறிப்பிட்ட வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரூரல் டெக்னாலஜிஸ் அந்த பீப்புளுக்கு வந்து அபியான் வில் என்ஃபோர்ஸ் த ப்ராஃப் கனெக்டிவ் இன்ஸ் ஹையர் எஜுகேஷன் வித் லோக்கல் கமிட்மெண்ட்ஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு அவங்களை கொண்டு போய் லைக் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்கானிக் ஃபார்மிங், ரினியூபிள் எனர்ஜி, ஃபர்கல் டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைவ்லிவுட், இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறதா உனயாத் பகத் அபியான் அப்படின்ற ஸ்கீம். இஷா வித்யா அப்படின்றது என்ன, ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜியன், யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸுக்கு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இதுதான் இஷான் உத்யா. அடுத்து இஷான் விகாஸ் அப்படின்றது அகடமிக் ஃபார் த நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ஸுக்காக கொடுக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ஃபார் இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணது எங்கே அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இன் டு க்ளோஸ் கான்டாக்ட் வித் ஐஐடிஸ் என்ஐடி ஐஎஸ்எஸ்சிஆர்எஸ் டூரிங் தி வெக்கேஷன் பீரியட் அகடமிக் எக்ஸ்போஷருக்காக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் சக்ஷக்கர் பாரத் அடல் லிட்ரஸி பத்திய மத்ரி ஜான் யோஜனா, அதாவது என்ன, சென்ட்ரலி ப்ராசஸ் ஸ்கீம் ஃபார் அடல் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பிவிலேஜ் குரூப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் டிஸ்ட்ரிக்ஸ் வர் கவர்ட் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 410 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிற கீழே கவர் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு அடல் எஜுகேஷன்ஸ்க்காக இது கவர் ஆகிருக்கு. பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்டு சைல்டு ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய எல்லாத்து கேர்ள்ஸுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த பிரகதி அப்படின்றதுக்காக ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு.
பட்ஜெட் 2016-17 பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபண்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா ஹெஃபா. ஹெஃபா அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ ஜாயின்ட் பார்ட்டிசிபேஷன் பை தி கவர்மெண்ட் அண்ட் பிலாத்ரபிக் டோனர்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த பிலாத்ரபிக் டோனர்ஸாக இருக்காங்க விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து பண்ணலாம். அண்டர் தி ஸ்கீம் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் வித் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் கம்பெனி வில் சேர் பை எ பேங்கர் ஹேவ் போர்ட் ஆஃப் ஃபைவ் டோனர்ஸ் ஃபைவ் இன்ஸ்டியூஷன் பி செலக்ட் ஆன் ரொட்டேஷனல் பேசிஸ். ஸோ இதில் என்னென்னா மணி வந்து இங்கே வரும் டோட்டல் கார்பஸ் வந்து 2000 க்ரோஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இனிஷியல் வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1000 க்ரோஸ், 200 ஃப்ரம் ஈத் அதர் கார்பரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. த டெப் ஃபண்டிங் ஆஃப் 10,000 க்ரோஸ் வித் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்க்ளூடிங் பென்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க. இஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் அபிலிட்டி அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, என்ன பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா ஸ்காலர்ஷிப் ஆஃப் சிங்கிள் கேர்ள் சைல்டு. ஒரு வீட்டில் வந்து சிங்கிள் ஜேல் சைடு வந்து யூஜிசி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரிசர்ச் ஃபார் சோசியல் சயின்சஸில் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அவங்க எலிஜிபிள். அடுத்து சிஹி. சிஹி அப்படின்றது என்னென்னா கவுன்சில் ஃபார் ஹை இண்டஸ்ட்ரியல் ஹையர் எஜுகேஷன். இது ரிலேட்டட் லிங்கேஜ் பிட்வீன் இண்டஸ்ட்ரியல் அகாடமிக்காக ஒரு நோடல் ஏஜென்சியை அவங்க கன்சல்ட் பண்ணுறாங்க. லைக் சிஐஐ ஹையர் எஜுகேஷன் கோஆபரேஷன் சிஇன்றது என் எஸ்டாப்ளிஷ் ப்ரொமோட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் ஹையர் எஜுகேஷன் வித் கொலாபரேஷன். அடுத்து 19 நியூ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்கிறனால 5 வந்து ஐஐடிஸு, 6 ஐஏஎம்ஸு அண்ட் 1 எஸ்ஐஎஸ்ஆர் இன் ஆந்திரப்பிரதேஷு, 1 ஐஐடி இன் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் 1 ட்ரிபுனல் யூனிவர்சிட்டி இன் தெலுங்கானா. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மெனி நியூ இன்ஸ்டியூஷன் அண்ட் பைப் லைன் ஹவ் டிஸ்கஸ் அண்டர் நியூ கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் அந்த பேஜ் நம்பர் 10.4 நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை நாளை ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.